நம்ம சங்க் அண்ட் திங்க் மெத்தடில் ஆல்ஃபா சக்சஸன் ப்ளஸ் டூ புக்கு ஃபிசிக்ஸ் பார்ட் நம்ம வெளியிட்டிருந்தோம். 2004 இந்த மெத்தடில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அல்ட்ரா விசிபிள் மெத்தடுன்னு இதுக்கு பேர் வச்சுருந்தோம். இம்ப்ரூவ் யுவர் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மெமரி பவர்னு. ஏன்னா இதில் வந்து இந்த மாதிரி பிரித்து படிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. விசுவல் மெத்தடாக இருந்தது, ஏன்னா என்ன எழுதியிருக்காங்களோ அதை விஷுவலாக நமக்கு பார்க்க முடிஞ்சுது. விஷுவலாக பார்க்க முடிஞ்சதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஒரு விஷுவல் நமக்கு மெமரியில் இருக்கிறது எவ்வளோ ஈஸியுன்னு நமக்கு தெரியும். ஒரு எழுதப்பட்ட ஒரு பேராகிராஃபை விட டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஃபேஸை பற்றி அந்த ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கிறது ஃபோட்டோவாக நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ன்றது, எவ்வளோ ஸ்பீடாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நமக்கு தெரியுது. இப்போ இது அதே மாதிரி இந்த லைன்ஸை நம்ம பார்க்கலாம். இதில் கோஹரண்ட் சோர்ஸஸ் ஏஎன்பி செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ்ன்னு இருக்குது. கோஹரண்ட் சோர்ஸஸ்னால் என்னது, அதாவது தெரியாத விஷயத்த ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. கோஹரண்ட் சோர்ஸஸ்ன்றது ஒரே ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க ரெண்டு புள்ளிகள்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். கோஹரண்ட் சோர்ஸஸ் ஏஎன்பின்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஏஎன்பி செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் டிஎன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இங்கே அதாவது இங்கே லாங் ஸ்க்ரீனுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து வர ஒளி சேம் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட் மேலே படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து வேறு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸ்லேருந்து இது வெளியே வர்றதுனால இங்கே வர லைட் ரேஸ் ஒரே மாதிரி இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எக்ஸ் அண்ட் ஒய் பிளேஸ்டு பேரலல் டு ஏபி. இப்போ இங்கே ஏபி இருக்குது, இதுக்கு பேரலெல்லாம் நம்ம ஸ்க்ரீன் எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுருக்கோன்றதை செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டில் கோஹரண்ட் சோர்ஸஸ்ன்றது ஃபஸ்ட் இதுலேயும் ஃபஸ்ட் காலம்லேயும், ரெண்டாவதுலேயும் ஏஎன்பின்றது இருக்குது. செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ்ன்றது தேர்ட் காலமில் இருக்குது. அதே மாதிரி இப்போ தேர்டு டிஸ்டன்ஸ் டி பிட்வீன் ஏபி அண்ட் எக்ஸ்ஒய், இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஏபிக்கும் இந்த எக்ஸ்ஒய்க்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்பண்டிகுலர்ஸ் ஃப்ரம் ஏசிபி, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு சிஎன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏபியினோட மிட் பாயிண்ட் ஒரு சிஎன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர்ஸ் ஃப்ரம் ஏசிபி ஆன் எக்ஸ்ஒய், இதிலேருந்து பர்பண்டிகுலர்ஸ் இது மேலே வரையணும்னு சொல்லியிருக்காங்க. 90 டிகிரியில் இப்படி வரைகிறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஏலேருந்து எஃப்எ சிபி பிஇன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மிட் பாயிண்ட் இன் ஸ்க்ரீன் பிரைட், மிட் பாயிண்ட் பின்றது இன் ஸ்க்ரீனில் பிரைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிட் பாயிண்ட் பிரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அது பிரைட்டாக இருக்கணும்னு பார்க்கும்போது, பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டூ வேவ்ஸ் வென் அரைவ் அட் பி இஸ் ஜீரோ. ஏன்னா இது வந்து கோஹரண்ட் சோர்ஸஸ்லேருந்து வர்றதுனால இது இங்கே வந்து சேரும்போது இங்கே வேவ்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேவ்ஸ் இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல பி என்ற இடத்துல படும்போது அது கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்றுக்கு ஒன்று வலு கொடுத்துக்கிட்டு அது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபார்முக்கு வருது. அதனால் அது தனிப்பட்ட ஒளிகளை விட வெக்டர் சம்மாக இருந்துட்டு அதனோட வெளிச்சம் அதிகமாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. டூ வேவ்ஸ் வென் அரைவ் அட் பி இஸ் ஜீரோ, அது வந்து சேம் ஸ்பேஸ்லேயும் சேம் ஸ்பேஸில் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது, அதனால் அது வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம இப்போ சொல்லிடுறோம். ஏபின்ற கோஹரன் சோர்ஸஸ் இருக்குது, அது ரெண்டும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு நேராக பேரலலாக ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. இந்த மிட் பாயிண்ட் இருக்குது சி, இந்த மிட் பாயிண்ட்லேருந்தும் இந்த ஏபின்றதுலேருந்தும் இங்கே பர்பண்டிகுலர்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அதனோட பேர் அங்கேருந்து வர வேவ்ஸ் பியில் மீட் ஆகுது, அது சேம் ஸ்பேஸில் இருக்குது, அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால இது பிரைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்ற மொத்த விஷயத்தையும் இந்த படத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளே வரைகிறதுனால என்ன வரைஞ்சோன்னு நமக்கு தெரியறதுனால இது ரெண்டு வாட்டி நம்ம வரைஞ்சி படிக்கிறப்போ வார்த்தைகள் வடிவமாகுது. ஆனால் இந்த வார்த்தைகள் எப்படி வந்ததுன்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப் பண்ணி பார்த்த அந்த ரிசல்ட்டில் இருந்து தான் இந்த அப்சர்வேஷன் இங்கே நடந்த நிகழ்ச்சி அப்சர்வ் பண்ணி தான் லாங்குவேஜில் மாற்றிருக்காங்க. இப்போ இந்த லாங்குவேஜ் தான் இங்கே நம்ம எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்பை மாற்றிருக்கோம். இந்த மாதிரி வரி வடிவத்தில் இருக்கிறத, அதாவது இது 2D இருக்கிறத இது 3D, 3D இருக்கிறத 2D நம்ம மாற்றிக்க முடியுன்ற மாதிரி, இது 2D தான் இருக்குது, நம்ம வந்து இதை வந்து கற்பனையும் பண்ண முடியுது, நம்ம நிஜமாக எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்பில் எப்படி இருக்கோன்றது, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போது நமக்கு இது மறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு புரியுது.
இது நமக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும்ன்ற மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி படிக்கிறப்போ இதனோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னும் போது இங்கே தெரிகிறப்பையே இங்கே தெரிய ஆரம்பிச்சிடுது. இங்கே கண்ணால் பார்க்குறப்பயே இதெல்லாம் மனசுலேருந்து வெளியே வந்துடுது. அப்போது நம்மளோட ஸ்பீட் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி படிக்கும்போது அவ்வளோ ஸ்பீடாகணும் போது அப்போ நாலஞ்சு லெசன் படிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸில் நம்ம மனம் அசம்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகமாகிடுது, நியூரல் கனெக்ட் ஆகிற விஷயம் அதிகமாகிடுது, பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிடுது, தெரியாத விஷயத்தை கூட நம்ம பதில் சொல்கிற கெப்பாசிட்டி அதிகமாகிடுது. இது மாதிரி நிறைய விஷயங்களை புரிஞ்சிட்டே வரப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், அதாவது பிரெயினோட கெப்பாசிட்டி நம்ம ஃபுல் அங்கங்கே வேர்ட்ஸ் இருக்கும்போது போல்டு லெட்டர்ஸில் நாலு வார்த்தைங்க சொல்லிட்டு இப்போ டிஸ்கவர்னு இருக்கும்போது டிஸ் மட்டும் போல்டு லெட்டரில் இருக்கும்போது பிரெயினால் அந்த ஃபஸ்ட்டு இந்த லென்த்தை வச்சியும் இந்த போல்டு லெட்டர்ஸை வச்சியும் பார்க்கும்போதே அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி படிச்சுட்டு போயிட முடியும். ரீடிங் ஸ்பீடே 2-6 to 7 times to 10 times வரலாம் இன்க்ரீஸ் ஆகும்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு புக்கையோ இல்லை ரெண்டு வருஷம் இந்த மாதிரி மெத்தட்லேயோ நம்ம படிக்கிறப்போ நம்மளோட ரீடிங் ஸ்பீடு ஃபஸ்ட்டு குறைஞ்சி நம்ம லோவில் போய் ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கே 15 minutes to 10 hours எடுத்துகிட்டு படித்த நம்ம ஒரு 2 weeks படிக்கிறதுலேருந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளால் அசம்ஷன் ஸ்பீடோட பிரெயின் கூட நம்ம 6 to 10 times அதிகமான ஸ்பீடோட படிக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு புக்கோட ஹெட்டிங்கை பார்த்த உடனே அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சப் ஹெட்டிங்ஸை பார்த்த உடனே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு விவேகானந்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து பேராகிராஃபோட பேஜோட சொல்வார்னு. நம்ம ஹெட்டிங்ஸை வச்சு அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறதுன்றத அசம்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் புக்கினோட ஹெட்டிங்கை வச்சு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதுக்கான அசியூம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு எந்த ஹெட்டிங் கொடுத்தாலும் அதோட அதாவது இன்ட்யூட்டிவ் ஸ்பீடில் நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும், நியூரல் லிங்க்ஸ் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும்ன்றதுக்கு நமக்கு புரியலாம். இது பார்க்குறதுக்கு ஸ்லோவான மெத்தடாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சாலும் சில வருஷங்களுக்கு பிறகு இல்லை சில மாதங்களுக்கு பிறகு அது எவ்வளோ ஸ்பீடாக ஒரு விஷயத்துக்கான நமக்கு உள்ளேருந்து விஷயங்களை கொண்டு வர்றதுக்கான விஷயமாக மாறுதுன்றதை நமக்கு இது புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.